ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஹேங்கரை பற்றி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அது எந்த எல்லா மொபைலுக்கும் சப்போர்ட் ஆச்சு, நல்ல லைக் அண்ட் ஷேர் கிடச்சிருந்தது, நல்ல கமெண்ட்டும் இருந்தது. பட் ரெட்மி யூஸர் மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேருக்கு லீவ் பண்ணியிருந்தீங்க. ரெட்மி யூஸரில் இந்த ஆப்ஷனும் காமிக்கிறது இல்லை, நீங்கள் சொன்ன எந்த கேட்டகரியுமே அதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. கமெண்ட் பாக்ஸில் பர்டிகுலராக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நான் ரெட்மி ஃபோர் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படி சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறது கொஞ்சம் லேட்டானுச்சு, ஸோ எந்த இதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டான புது அப்டேட்ஸோட சீக்கிரமாக காத்துட்ருக்கு. இந்த வீடியோவை கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைட்டாக ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ குட் கைட்லைன்ஸோடு இதை வாட்ச் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெட்மி நோட் 4. இதில் எப்படி மொபைல் ஹேங்கோட சால்வ் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அபவுட் ஃபோன் கிளிக் பண்ணிங்கன்னா எம்யூஐ வெர்ஷன் 2 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை 7 times வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதை 7 times லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே டெவலப்பர் ஆப்ஷன் புதுசாக ஒரு இன்க்ளூட் ஆயிருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும், அனிமேட்டர், விண்டோஸ் அனிமேட்டர் ஸ்கேல் அதை 0.5 செட் பண்ணுங்கள், ட்ரான்சிஷன் அனிமேட்டர் ஸ்கேல் அதையும் 0.5 செட் பண்ணுங்கள், அனிமேஷன் டியூரேஷன் ஸ்கேல் அதையும் 0.5 செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பேக் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக் வந்துடுங்க, வேறு எதையும் கிளிக் பண்ணிடக்கூடாது. இதை பேக் வந்துட்டு மொபைல் இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள். முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ வந்ததுக்கும் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது கரெக்டாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இது கரெக்டாக இருக்க இல்லைங்கிறத லீவ் பண்ணுங்கள். உங்களை பார்த்து நிறைய யூசர்ஸ் வந்து இதை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உடனுக்குடனே காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.